செய்வலும் வருவலும் பற்றி புலவர் மா நன்னன் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள்? சுடல் என்ற சொல்லுக்கு அவர் தரும் துலக்கம் யாது? கொட்டைப்பாக்கு சீவலும் வாழைக்காய் வருவலும். கொட்டைப்பாக்கை கடித்து மென்று தின்ன முடியாதவர்களுக்காக அதனை சீவி கொட்டைப்பாக்கு சீவல் என்று கொடுப்பார்கள். அது தஞ்சை மாவட்டத்திலே சிறப்பாக ஆளப்படுகின்ற சொல்லாகும். அதுபோலவே வாழைக்காய் வருவல் என்பது அதனை வறுத்த பிறகுதான் அப்பெயர் அதற்கு வருகிறது. அதனை வறுப்பதற்கு முன்பு உள்ளது சீவல் தான், வாழைக்காய் சீவல் தான். வறுத்த பிறகுதான் வாழைக்காய் வருவல் என்றாகிறது என்று புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். சுடல் சுடுதல் என்பன தன்வினையாகவும் பிறவினையாகவும் பொருள் தருதலால் அது தன்வினைக்கும் பிறவினைக்கும் பொதுவான வினையாக கருதப்படுகின்றது. வெளுத்தான் என்று கூறும்போது அவன் உடல் வெளுக்க பெற்றான் என்று தன்வினையாகவும், அவன் துணியை வெளுத்தான் என்னும் போது அது பிறவினையாகவும் ஆளப்படுகின்றது. நீர் சுடுகின்றது என்னும் போது அது தன்வினையாகவும், வடை சுட்டனர் என்னும் போது வடையை சுடச் செய்தனர் அல்லது சுட வைத்தனர் என்று பிறவினையாகவும் அவை ஆளப்படுகின்றன என்று புலவர் மா நன்னன் அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்குகிறார்கள். தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல சொற்களுக்கு விளக்கம் தந்து நம்மை தெளிவடைய செய்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு பற்றிய உங்கள் கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் உறவுக்கும் நட்புக்கும் பகிருங்கள். சிறப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.